ஊர்ல இருக்கக்கூடிய இந்த புள்ள வந்து ஓரி அவங்க வந்து ஓரி ஒரு ஆணிமா சனதை பெற்றுக்கொண்டு வந்து இங்க ஒரு மதரசாவை அதே பெயரை மஸ்கர் ரஹ்மான் எங்க ஊர்ல நாங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதே பெயரை இளையோர் மதரசாவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் அவங்க கேட்டார்கள் இந்த பெயரை எந்த பெயரை வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நானாகத்தான் இந்த பெயரை கொடுத்தேன். பாடத்திட்டங்கள் வேணும் பாடத்திட்டங்களை என்ன செய்யும் கொடுத்தோம். அங்குள்ள அமைப்பிலேயே இங்கேயே நானே வந்து ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு நசீபையும் எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தந்தான். அது அந்த பிள்ளையினுடைய மஹப்பத், அந்த பிள்ளையினுடைய தளம், அந்த பிள்ளையினுடைய தன்மை, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் இவைகள்லாம் எங்களுக்கு தெரியும். சிறப்பாக பணியாற்றினார்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இந்த பிள்ளையே சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கண்ணியத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவலை நான் உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். பிள்ளையை நீங்கள் உஸ்தாதாக மாலிமாவாக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஞாபகம். இன்றைக்கு இவ்வளவு பெண்களை கூட்டியிருக்கிறார். பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய மல்வாடை போன்ற ஊர்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்து அங்கேயும் என்ன செய்தியுடைய பணியை செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை கண்ணியப்படுத்தும் பொருட்டே இங்க வந்து ஒரு அந்த பிள்ளைகள் எல்லாம் மல்வாடியை சார்ந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளை எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் வராமல் இருக்கோம் கேட்டோம் எல்லாம் வந்திருக்கிறீங்களே கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையில இருந்து இஹ்லாஸ் தூய்மை அந்த அன்பு வெளிப்படுவதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நாம் செய்த பணியை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக நான் கருதுகிறேன். நாங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த இனிமை அந்த பணியை அல்லாஹ்வுத்தால கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்றாக இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சமயத்தில் அந்த பிள்ளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த பிள்ளையினுடைய வாழ்வை வளமிக்க வாழ்வாக, சிறப்பான வாழ்வாக, எல்லோராலும் மனம் மகிழ்வோடு பார்க்கக்கூடிய வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி வைத்து அந்த பிள்ளையை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த மதரசாவை நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், லேசான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு மல்வாணி வந்திருக்கிறாங்க, அவர்களும் ஒரு பெரிய ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களும் அது மாதிரி ஒரு மதரசாவை ஆரம்பித்து அதற்கான ஒரு வழிமுறையை சிறப்பான முறையில் நடக்கணும். நம்ம சமுதாயத்திற்கு, பெண் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல இன்மை, தரமான இன்பம் கொடுக்கணும். முந்தைய காலங்களில் மதரசா தேவையில்லை. முந்தைய காலங்களில் ஏன் தெரியுமா, நம்முடைய ஆபாக்கள் காணும் வாப்பட 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 கால முந்தைய காலங்களில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடுமே மதரசாவாக தான் இருந்தது. வீட்டில் இருந்த ஒவ்வொரு பெருமகனாலும் ஒவ்வொரு ஆட்களும் பெரும்பெரும் ஞானி ஞானிகளாக இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒவ்வொரு பேசுவாங்க, எங்க வாப்பாட வாப்பா பெரிய ஆலிமா இருந்தாங்க, ஊட அப்படி தர்பியத்தை வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீடுமே மதரசாவாக இருந்தது. இன்று சூழல் மாறி போய்விட்டது. இன்று மதரசா ஆரம்பிக்க வேண்டிய அவசியம், அதிலும் குறிப்பாக மாற்று கொள்கையுடைய மதரசாக்கள் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய மதரசாவை நல்ல திட்டத்தோடு, நீண்ட சிந்தனையோடு, எதிர்கால சந்ததிகளையும் நம்முடைய கருத்திலே கொண்டு ஒரு மதரசாவை அங்கு அங்கு மதரசாக்களை கொண்டு வந்து இந்த மதரசாக்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவன் என்ன செய்யணும், அந்த மதரசாவை நடத்தணும். அப்படி மதரசாக்களை நாங்கள் நடத்தினால் நாங்கள் ஒன்று நீங்க ஒன்று என்று தனித்தனியாக இல்லாமல் இது எல்லாம் ஒரே கொடியின் கீழ் தான் நடக்கிறது என்ற ஒரு நிலை வறுமையானால் எதிரிகளுக்கு அச்சம் வந்துடும். ஆஹா, அங்கு ஒரு மதரசா, அங்கு ஒரு மதரசா, எல்லாரும் ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரே கொள்கை என்று வரும் பொழுது ஒவ்வொருக்கு ஒருவர் உதவியாக இருக்கு. அல்லாஹ் சொன்னது போல தாவரும் அதில் பிரி தப்புவா, நல்லதின் மீதும் தக்குவாவின் மீதும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மதரசாவும், சுன்னத்துல் ஜமாத்துடைய மதரசாவும் இன்னொரு மதரசாவுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுமையானால் நிச்சயமாக வலிமையான ஒரு ஐக்கியமான ஒரு சமுதாயத்தை, மகளிர் சமுதாயத்தை, பெண் சமுதாயத்தை எங்களால் கட்டி எழுப்ப முடியும். நாங்கெல்லாம் அங்கு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் அதை நடத்தினோம். எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தோம், எவ்வளவு துன்பங்களை சந்தித்தோம். ஆனா மதரசாக்கள் நடத்தும் பொழுது நடத்தக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய மதரசாக்கள் ஆரம்பித்து 22.5 வருடங்கள் ஆகிடுச்சு. அல்லாத ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தான். 22 வருடங்களுக்கு மேலாக 22.5 வருடம் இன்ஷால்லா இன்னும் 2 வருடங்களில் அது வெள்ளி விழா காண இருக்கிறது. நீங்க அது வாச்சியம் இன்ஷால்லா அதற்கெல்லாம் நாம் அழைப்போம். அதை ரொம்ப விரிவாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் நாடி இருக்கிறோம். 5 நாள் மாநாடாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அங்கே ஹிபு மதரசாவை நம்ம நடத்திட்டு வரோம். சமீபத்தில் கூட கடந்த 26 இங்கே எலெக்ஷன் நடந்த அன்றைக்கு அங்கே எங்களுக்கு பட்டமளிப்பு நடந்தது. 47 மாணவிகள் சனது வாங்கினாங்க, 37 மௌலவியாக்கள், 10 ஹாஃபிலாக்கள். இதில் ஒரு செய்தியை நான் இந்த மக்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த 10 ஹாஃபிலாக்களில் ஒரு பிள்ளை கண் தெரியாத பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, 2 கண்களும் பார்வையில்லாத ஒரு பிள்ளை முழு குரானையும் இப்போதான் முடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி நம் மக்களிடத்தில் இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துவது
என்பதைத்தான் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. யாராவது இறங்கி ஆகணும், யாராவது இறங்கி ஆகினான் ஆனால்தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். அப்படி சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு எல்லா ஆட்களை வச்சிருக்கான். நம்மளை தேர்ந்தெடுத்தான் மையம் இப்ப இருக்கக்கூடிய மதசாரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறான். இது ஒரு பெரிய தௌஃபீக், அல்லாஹ் தந்த பாக்கியம். என்ன அவங்க வரலையே, நம்ம தான் கடந்து மாய வேண்டியிருக்கு. ஒரு போதும் நாங்க நினைக்க கூடாது. அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு வசதி இருக்குது, இவங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்குது. எல்லாரையும் நான் சொல்கிறேன், மதரசாவை நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இல்லை நாங்க நடத்தி பழக்கப்பட்டிருக்கோம். எதை பற்றியும் என்னோட சில உலமாக்கள் இருக்கிறாங்க. கால்படத்துல வளர்க்கக்கூடிய போது இதுக்கு தனி ஒரு நிர்வாகமே கிடையாது. நான் நிர்வாகமே வைக்கல. இதுவரைக்கும் 22.5 வருடங்கள் கழிந்தும் கூட நிர்வாகம் என்று ஒன்று கிடையாது. தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் எதுவும் இல்லை. ஒரு மதரசாவை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய வரைக்கும் 22.5 வருடங்கள் கழிந்து இதுவரைக்கும் நாங்கள் 72 ஹாஃபிதாக்களை உருவாக்கி இருக்கிறோம். பெண்கள் மட்டும் 72 ஹாஃபிதாக்கள், 493 மௌலவியாக்களை உருவாக்கி இருக்கிறோம். பிரச்சாரர்களை உருவாக்கி இருக்கிறோம். சரியான பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பிரச்சார குழுவை நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம். என்ன செய்வார்கள் சொன்னா, பக்கத்து ஊர்கள், கிராமங்கள், அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் பெண்களுக்கான பயான்களை செய்வதற்கான அழைப்பு பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆள் அனுப்பிட்டு இருக்கோம். அங்க போய் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைகளை முழங்கிட்டு இருக்கிறாங்க எங்களை பிள்ளைகள். ஆனால் ஒரு நிர்வாகம்ங்கிறது இல்லை. ஆனால் என்னுக்கு எனக்கு உதவியாக சில உலமாக்களை நாங்க என்ன வச்சிருக்கோம். நிர்வாகம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனா மூத்து ஆயாதுங்கிறது இருக்கு, நிர்வாகம் இருக்கணும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். அதாவது இல்லா, ஆனாலும் கூட அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்ஷா விரைவில் அதை அமைப்போம். இங்க சொல்ல வந்தது என்னன்னா, சில பிரச்சனைகள் வரும். அவங்க அப்படி சொல்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே, சில உலமாக்கள் இடத்துல வந்து சொல்லுவாங்க. என்னோட இருக்கக்கூடிய உலமாக்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்வது அவர்களுக்கு, நாங்க செஞ்சது சரியா பிழையா? அவங்க அப்படி சொல்றாங்க சரி, இவங்க இப்படி சொல்றாங்க சரி, அப்படின்னு குறையா பேசிக்கிறாங்களே, இவங்க இப்படி குறையா பேசிக்கிறாங்களே வரும் பொழுது, நாம் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமா, விருப்பம் இல்லாததா, அதை நீங்க சொல்லுங்க.